ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டைம். இன்றைக்கி நம்ம உடல் எடையை குறைக்க உதவுற கொள்ளு ரசம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கொள்ளை நல்லா கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கிறேன். அடிகனமான பாத்திரமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு வந்து தீஞ்சிடாத அளவுக்கு வறுத்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவிற்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவிற்கு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கடைசியாக போட்டு வறுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொள்ளு நல்லா பொரிஞ்ச உடனே இது வருந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இது போல் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவிற்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள், 1 நெல்லிக்காய் அளவிற்கு புளி. நான் புளியை வந்து ரசத்தில் கரைச்சி ஊற்றாமல் அப்படியே போட்டுடுறேன். தக்காளியை நல்லா நம்ம கைகளால் மசிச்சுக்கலாம். ரசம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இடித்த பூண்டு 1 பல், 1/2 பச்சை மிளகாய் நசுக்கினது, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரைசலில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம பொடிச்சு வச்ச கொள்ளு பொடி, மிளகு, ஜீரகத்தை இதில் 1/3 ஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவிற்கு ஆயில் விட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை நம்ம 2 உடச்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 ஆர்க் அளவிற்கு, 1/4 ஸ்பூன் அளவிற்கு பெருங்காயம், இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம ரசம் கூட்டி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிக்கலாம். இந்த ரசம் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம எப்போவுமே கொள்ளு வந்து வேக வச்சு சாப்பிட முடியாது. நம்ம இந்த கொள்ளு, மிளகு, ஜீரகமெல்லாம் அரைச்சி ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி கூட கொள்ளு சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு வெயிட் லாஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். நம்ம இதை கொள்ளு வேக வச்ச தண்ணியில் கூட நம்ம தக்காளியெல்லாம் போட்டு ரசம் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம டெய்லியுமே நம்ம கொள்ளு வேக வச்சு தண்ணி இருத்து ரசம் வைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ரசம் வச்சோம்னா நம்ம டெய்லி கூட வச்சுக்கலாம். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வெறுமனே ஈவினிங் டைமில் மீந்துடுச்சுன்னா கூட ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா சூப் போலவே இருக்கும். இந்த ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.